எல்லா டீம்ஸுமே 10 ஆட்டங்களுக்கு மேலே ஆடின பிறகு இப்போதைக்கு அந்த டாப் 4ல வந்து ஒரு 2 இடம் மட்டும் பாக்கி இருக்கு. அதில் எந்த டீம்ஸ் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது? எஸ்ஆர்ஹெச்ஆ, சிஎஸ்கேவா, எல்எஸ்டியா, இல்லை பஞ்சாபா, டிசியா? இதுக்கு நம்ம மக்களோட சாய்ஸ் என்னன்றத கேட்கலாம் வாங்க. கண்டிப்பாக நம்ம சென்னை தான். சரி, ஒன்று இன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் உள்ள வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி ஒரு டைலாக் ஒன்று அடிச்சார் இதில், எஸ்ஆர்ஹெச்சில் நல்ல பிளேயர்ஸ் தான் போடுங்கன்னா அந்த காவியா மேடம் ரியாக்ஷன் பார்க்க முடியல அப்படின்னு. அதுக்காக நல்ல பிளேயர்ஸ் தான் போட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. நாங்களாம் ஒரு 2009-10-11-12 பார்த்தீங்கன்னா, அது ஒரு தேர்ட் ஃபோர்த் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கம்பல்சரியாக வின் பண்ணும், நகத்தெல்லாம் கடிச்சு துப்பி. ஆமாம், கண்டிப்பாக நானும் வந்து ஒரு 10th படிக்கும் போதே எனக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் பஞ்சாப் மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ணி ஆகணும், அந்த டோனி டங்கு டங்கு அடிச்சு அந்த இதுதான் அந்த மேட்ச்ல என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு டியூஷன்ல இருக்கும், போனை கீழே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மேட்ச் எக்ஸாம் நாளைக்கு சிஎஸ்கே வரணும்னு ஆசை. சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் இது ரெண்டு டீம் வரணும். ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்புறீங்களா? அதில் இருக்குது, இன்னும் சான்ஸ் இருக்குன்னு முடியல, இன்னும் 4 மேட்ச் டைம் இருக்குது. ஒன்று சிஎஸ்கே, கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது, கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 4 மேட்ச் இருக்குது நமக்கு, 10 தான் விளையாட்டுருக்கோம். 4 இருக்குது, 4 3 கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் தெரியும், தலைவர்கார பார்த்துப்பார். இன்னொன்று என்னென்னா, எல்எஸ்சி உள்ள போவாங்க நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ரெஸ்க்யூட் பண்ணால் பஞ்சாப் மேபி வரலாம். என்னோட டீம் ஹைதராபாத். அப்போ சிஎஸ்கேக்கு சிஎஸ்கே ரெண்டு பக்கம் ஏன்னா சிஎஸ்கே அஞ்சு வாட்டி கப்பு ஜெயிச்சிட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன் தான் பார்க்குறவங்க தப்பா நினைக்காதீங்க. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே வரணும் எங்கள் ஆசை தான், பட் ஆனால் நான் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பஞ்சாப் வந்தால் ஓகேவா இருக்கும். ஆமாம், பஞ்சாப் ராஜஸ்தான் கூட வந்தால் கூட ஓகேவா இருக்கும்.